நம் உடம்பே நம்மை வஞ்சிக்கிறது என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல், கண் இமை போன்றவன் களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி, களிம்பருத்தான் அருள் கண் விழிப்பித்து தொடர்ந்தவர்கள் பிறகு காரணம் உடம்பா உயிரான் பார்த்தான். இந்த உடம்பு தான்டா, இந்த உடம்பு தான் உன்னை வஞ்சிக்கிறது, அதை நான் அறுத்து விடுகிறேன், கொல்லாமல் கொள்கின்றேன். களிம்பு, களிம்பு என்பது இந்த செப்பு பாத்திரத்தில், செப்பு பாத்திரத்தை இந்த மேல களிம்பு இருக்கு, அதை அறுத்தி விடுவான். அதை திருவொரு துணை இல்லாமல் அறுக்க முடியாது. காய்சித்தியானது கருமைவனை போக்கிய பின் மாய சித்தி மூலம் சொல்லி வாக்கியம் என்றார். அது காய் சுத்தி செய்தல், பக்தியோடு தான் செய்ய முடியாது. பக்தி பட்டினியும் போடக்கூடாது, ஊரை விட்டு போகவும் கூடாது, இங்கேயே இருக்கணும், சமுதாயத்தையே இருந்துக்கணும், எல்லாருக்கும் தெரியவே கூடாது, நம்ம யாருன்னு தெரிந்து கொள்ளக்கூடாது. தெரிந்து கொள்ள விரும்பினால் இன்று பேசுவது தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த துறை என்ன, இந்த துறை எப்படி என்பது இன்று பேசுவதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டால் புரிந்து கொள்ளலாம். ஆக புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. அப்படி அவர் கேட்கிறோம், அவங்ககிட்ட களிம்புனா என்ன, என்ன களிமுன்னா அசுத்தம், அசுத்தனா என்னன்னு கேட்டா சாப்பிடு இல்லை, அதுல வந்ததுதான். அது சாப்பிடும் போது என்ன செய்யும், நீயா சாப்பிடுற, மூச்சு காற்று அசையுது, மூச்சு காற்று அசைவின் காரணம் உள்ள கருவிகரணங்கள் அசையுது, உள்ள கருவிகரணங்கள் அசைவதால பசி வந்தது, பசி சாப்பிடுது, நீயா சாப்பிடுற, பசி சாப்பிடுச்சு உனக்கு சத்து வந்துச்சு, சத்து தான் உனக்கு பிரச்சனை, சத்து அசத்துன்னு சொல்லுவான். களிம்பு அறுத்தான், அந்த களிம்பை அவன் அறுத்தி விடுகிறான். அதுக்கு ஒரு முறையோட போகணும், பல ஆண்டுகள் ஆகலாம். களிம்பு அறுத்தான் எங்கள் கண்ணு கண் இமை போன்றவன், கண்ணுதல் நந்தி, களிம்பு அறுத்தான் அருள் கண்ணி விழிப்பித்து உனக்கு தெளிந்து அறிவு தருகிறான், உனக்கு சிறப்பறிவு தருகிறான், அருள் கண்ணி விழிப்பித்து உன்னை புரிந்து வைக்கிறான். அடே காம விகாரம் இதுதான் மனிதனை கொள்ளுது, இது அது நம்மளை கொல்ல பார்க்கும். காமம் என்ற பாம்பு நம்மளை கொற்றிவிடும், அதை பல்ல பிடுங்கணும். ராமணி சாமி சொன்னார், என்னை கடித்த பாம்பை அடித்து விட்டனர். ஐயோ இவ்வளவு பெரியவங்க பாம்பு அடிக்கலாம், அடே அந்த பாம்பு அடிக்கல, ஜென்மா ஜென்மங்களாக லட்சக்கணக்காக கோடிக்கணக்கான ஜென்மங்களிலே என்னை வஞ்சி செய்த காம விகாரம் என்ற காம பாம்பு, காமத்தை என்று சொல்லப்பட்ட நாகப்பாம்பை, நச்சித் பாம்பை கொன்று விட்டேன், என்னை கடித்த பாம்பை அடித்து கொண்டு விட்டனர். அப்போ காமத்தை, காம தேகத்தை கொன்று விட்டேன் என்று பொருள். அப்ப என்ன செய்கிறார்கள், களிம்பருத்தான் அவர் சார்ந்திருந்து பூஜை செய்து வந்தால் அவன் காம தேகத்தை, காம தேகம் தானே நரதரை உண்டு பண்ணது, காம தேகம் தானே அறியாமை உண்டு பண்ணது, காம தேகம் தானே கொறாமை உண்டு பண்ணது, காம தேகம் லோபத்தனத்தை உண்டு பண்ணது, காம தேகம் தானே நம்மளுக்கு யமனாக இருக்குது, இந்த காம தேகம் தானே யமனாக இருக்கு, அதை கொல்ல வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.